டீ கடை முதல் கறிக்கடை வரை நாடக மேடை ஆகிறதா தேர்தல் களம். எல்லோருமே இன்றைக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டார்களா? காட்சிக்கு அல்லது கவன ஈர்ப்பு மட்டுமே தேவை பரப்புரையில் அப்படிங்கிற அளவுக்கு சென்று விட்டதா? வாக்காளர்களுடைய நிலையும் அவ்வளவு மோசமாகத்தான் இருக்கிறதா? இதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறார்களா? இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டீ கடையிலிருந்து ஒரு டீ போட்டு கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நாளை வெற்றி பெற்ற பிறகு அதை தான் செய்ய போகிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழக்கூடிய நிலையில்தான் இந்த தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். திரு மதுக்கூர், இவ்வளவு அதிகாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது மாற்றங்களை உருவாக்க முடியும், அடிப்படையிலிருந்து ஒரு நல்ல அரசியல் தலைமையை உருவாக்க முடியும்ன்ற இடத்துல இன்றைய பரப்புரைகளை எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக கூட? பொதுவாக வேடிக்கை கட்டினா மக்கள் கூடியதுன்னு வேடிக்கை பார்க்கத்தானே செய்வாங்க. ஆனால் இவங்க வந்து இன்னொருத்தர் நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் வெல்டிங் பண்ணுறாரு, ஒருத்தர் கொத்து புரோட்டாவே போட்டிருக்காரு. அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் அந்த வாடகை கொத்து புரோட்டா மாதிரி போட்டுடுறேன் அப்படின்னு ரோடை போடுறாரா மக்களை போட போடுறாரான்னு தெரியலை. ரெண்டாவது, பல வேட்பாளர்கள் போய் பொத்து பொத்துன்னு துண்டை போட்டு காலில் விழுகிற காட்சியும் பார்க்குறோம். முதல்ல தனி மனிதனுடைய சுயமரியாதை என்பது முக்கியம். நீங்கள் சாதாரண காலங்களில் போய் அவ்வளவு பணிவு காட்டுவீங்களா? வெற்றி பெற்ற பிறகு யாராவது ஒருத்தர் நேற்று யார் காலில் விழுந்து ஜெயித்தாரோ அவர் நீங்கள் காலில் விழ வேண்டாம், கையெடுத்தாவது கும்பிடுவீங்களா? அவர் சந்திப்பீங்களா? இது என்ன ஏதோ இந்த குழந்தைகள் கையில் சாக்லேட் கொடுத்து கடுக்கணம் கலட்டுற மாதிரி இப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப எளியவர்களாக காட்டிக்கொள்வது என்பது வந்து இது அதிகரிப்பது என்பது ஒரு பொழுதுபோக்காக வேடிக்கையாக இருக்கலாமே தவிர, நிச்சயமாக இப்போ நம்முடைய அறிஞர் பெருமக்கள் உள்ளாட்சிக்கு என்னவெல்லாம் அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் தயவுசெய்து அதை படிங்க, அதை படிச்சுட்டு செய்யுங்க. உண்மையிலேயே நீங்கள் கேரளத்தில் பிளாச்சிமடா என்கிற ஒரு கிராம உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி கூட கிடையாது, நகர்மன்றம் கூட கிடையாது, அவர்கள் போட்ட ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் அந்த ஒரு பன்னாட்டு குளிர்பான ஆலையை இங்கே அமைக்கக்கூடாது, இது குடிநீர் பிரச்சனை வரும், விவசாயம் பாதிக்கும், சுற்றுச்சூழல் பாதிக்கும் என்று ஒரு கிராமப்புற உள்ளாட்சிக்கு ஒரு பகாசுர பன்னாட்டு நிறுவனத்தையே தன்னுடைய ஊரில் கால் வைக்க விடாமல் அகற்றிய பெருமை உண்டு என்றால் எவ்வளவு பெரிய அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக நம்ம ஓட்டு கேட்கலாங்கிறத தயவுசெய்து நம்முடைய பிரதிநிதிகள் புரிஞ்சுக்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் கங்கை கொண்டானில் அந்த ஒரு பன்னாட்டு குளிர்பான ஆலைக்கு முதல் எதிர்ப்பே அந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய தீர்மானம் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான ஒன்று என்பது சத்துணவு திட்டம், அது பல வடிவங்களில் காமராஜர். ஆனால் இதுக்கெல்லாம் துவக்கம் எதுன்னா, சென்னை நகர்மன்றத்தில் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டம் துவங்கப்பட்டது. பிறகு யானைக்கவுனி நகர்மன்ற தொகுதியிலிருந்து சிங்காரவேலர் வெற்றி பெற்ற பிறகு அவர் அந்த நகரசபை பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். இன்னும் யோசிச்சு பார்த்தா ஒரு மாநிலத்திற்கே வழிகாட்டக்கூடியவையாக அன்றைய நகர்மன்றங்கள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு மதிய உணவு திட்டம், அது சோறு இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது. என்னை போன்ற ஏராளமானவர் மதிய உணவுக்கு சாப்பிட்டு தான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரியான பல முன்னோடி மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்குமே வழிகாட்டக்கூடிய பல முதல் புள்ளிகளை, முன்முயற்சிகளை உள்ளாட்சி மன்றங்கள் எடுக்க முடியும் என்றால் எவ்வளவு பெரிய பொறுப்பான பதவிக்கு நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறோம். இன்றைக்கி பாருங்கள், குடிநீர் பிரச்சனை இப்போ என்ன, 2047 இந்தியாவில் கிட்டத்தட்ட 50% நகர்மயமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக நகர்மயமாகி வருகிற நாடுகளில் இந்தியா முதன்மையான இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிராமங்கள் காலியாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தானே பார்க்குறோம், இதே மாநகரங்களில் தானே ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வரப்பட்டது. 10 மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 14,000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதில் என்ன நடந்தது, ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா? எங்கள் தோழர் வெங்கடேசன் பேசியிருக்கார், ஒரு அதிகாரி கூட எந்த மாநகராட்சியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக நியமிக்கப்படவில்லை, அது குறித்து விவாதிக்கக்கூட இல்லை. இங்கே மதுரையில் கூட மிகப்பெரிய பிரச்சனையாக கடந்த ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டது. நீங்கள் ரெண்டாவது வந்து ஊழலிலே இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய அந்த முறை என்பதே சிக்கி தவிக்கிறது, குறிப்பாக ஒப்பந்த முறை. வாக்காளர்களுக்கு இவ்வளவு செலவழிக்கக்கூடிய தன்மையா மாறிடுச்சு. உங்களுடைய கூட்டணி கட்சிகள் உட்பட அத்தனை பேருக்கும் நான் சொல்ல வேண்டியிருக்கு, நீங்க வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டதுனால கேட்கிறேன். இப்ப இது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆயிடுச்சா? இன்னைக்கு சென்னையிலலாம் சில வேட்பாளர்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவழிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா சாமானியர்கள் அல்லது அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற எல்லோருக்குமான வாய்ப்பு மறுக்கப்படுறதா மாறுதா களம்? இது உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க போக்கு தான். இந்த ஜனநாயகம் இதழாக சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை விட மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள். நீங்கள் நினச்சா ஒரு எம்பியே எம்எல்ஏ நம்ம பார்த்துட முடியாது, ஆனால் கவுன்சிலரை அன்றாட சந்திக்க முடியும், சாக்கடை குறித்து பேச முடியும், குடிதண்ணீர் வரலன்னா ஃபோன் பண்ணலாம். ஆனால் இவ்வளவு எதை நம்பி அவங்க பல பேர் முதலீடு போல செய்கிறாங்க, ஒரு பங்கு சந்தை போல தேர்தல் சந்தையும் மாறிவிட்டதோ என்கிற கவலை தான் என்னை போன்றவர்களுக்கு வருகிறது. இவ்வளவு நீங்கள் எதை நம்பி செலவு பண்ணுறீங்கன்னா, பின்னால் கான்ட்ராக்ட் இருக்குது, பல திட்டங்கள் இருக்குது, சாலை இருக்குது, குடிநீர் திட்டங்கள் இருக்குது, அதனால தானே ஆரம்பத்தில்
சொன்னாங்க. யார் வீட்டு வாசல்லையாவது பண்ணு கட்டி கொடுத்தா யாரை கேட்டு செய்கிற கவுன்சிலர் கேட்டியா அப்படின்னு ஒரு உள்ளூர் வசூல்காரர்கள் போல மாறிவிடுகிற. அதை சொல்லுவாங்க அந்த பகுதியோட கவுன்சிலர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீட்டு முன்னாடி கொஞ்சம் மணலோ அல்லது இதுவோ கொட்டி இருந்தா போதும், அவங்களே வந்துருவாங்க யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. அந்த சூழலை மாற்ற வேண்டிய அவசியமும் அந்த மாற்றம் நடக்குமா இயல்புல அப்படிங்கிற கேள்வியும் தான் இருக்குல்ல. அதாவது இந்த கட்சி அரசியல் தாண்டினா உள்ளாட்சியெல்லாம் சரியாக வந்துடும் நான் நம்பலை. ஏன்னா உதாரணமாக குடிநீர் ஒரு ஒரு நகர உள்ளாட்சி அமைப்புகளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. ஆனால் குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு தருவது, உதாரணமாக கோவை மாநகராட்சியில் சுயஸ் என்கிற நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோகம் தரப்பட்டது. இதை வந்து ஒன்றிய ஒரு இன்றைக்கு வந்து இனிமேல் நான் யோசித்து பார்க்குறேன், தண்ணி விநியோகத்தை நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்து வீட்டில் உள்ள குடிநீர் குழாய்களுக்கு எல்லாம் மீட்டர் வைக்கணும்னு சொல்லிட்டா என்ன சொல்ல வரீங்க? காசு இருக்கவன் தண்ணி குடித்து பிழைச்சிக்கோ, மற்ற ஏழை எளிய மக்கள் சாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதே போல் சென்னை போன்ற மாநகரங்களில் அந்த மாநகரத்தினுடைய உழைக்கிற மக்கள் குப்பையைப் போல் அள்ளி வெளியே கொட்டப்படுகிறார்கள். மக்கள் இல்லாமல் நீங்கள் எந்த நகரத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள்? இதெல்லாம் வந்து அரசியல் கொள்கைகள் தான் பெரும்பாலும் தீர்மானிக்குது. உதாரணமாக மதுரை ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி, மாட்டுத்தாவணி ஒரு மிகப்பெரிய, அங்கே போய் பார்த்தீங்கன்னா இலவச கழிவறையே கிடையாது. அதில் ஒரு பெரிய கான்ட்ராக்ட். எனக்கு நினச்சி பார்த்தா ஒரு வெளியூர்லேருந்து வர்றவங்க பல இடத்துக்கு வெளியே போகணும் அல்லது அந்த அதுக்குள்ளேயே செய்வாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் தீர்மானிக்கிறது எது? கட்சி அரசியல் தான் ஒரு வகையில் தீர்மானிக்குது. ஐ பேராசிரியர் சொன்னதில் மாநில சுயாட்சி குறித்து எவ்வளவு தீவிரமாக நாம் பேசுகிறோமோ அதே அளவுக்கு உள்ளாட்சியின் சுயாட்சி குறித்து பேச வேண்டும். ஏன்னா ஒன்றிய அரசு மாநிலங்களினுடைய அதிகாரங்களை பறிப்பது போல பல மாநிலங்களில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அதிகாரங்கள் என்பது பறிக்கப்படுகிறது. அதே போல் இங்கே 50% பெண்கள் நிற்கிறாங்க. இந்த ஆண்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். இப்போ ரேகா அவர்கள் சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னு, இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய கணவர்கள் சவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒதுங்கி நிற்பது எப்படி? நிச்சயமாக இவர்களை விட திறம்பட்ட நிர்வாகத்தை தான் பெண்கள் தருவார்கள். நேற்று நான் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன், அண்ணன் தான் பிரச்சாரத்தில் தேர்தலில் நிற்கிறாருன்னு சொன்னாங்க. பார்த்தா அது பெண்கள் வார்டு, எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் சொல்கிறாரு அந்த அம்மா பிரச்சாரத்துக்கு கூட வரல, இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறாரு. நீங்க நிச்சயமாக பல இடங்களில் பெண்கள் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. இதுல இரண்டாவது முறை தேர்வாகும் போது அவங்க தன்னிச்சையா செயல்படக்கூடியதை பார்க்கிறோம். முதல் முறை ஒரு டிபெண்டன்சி இருக்கு, இரண்டாவது முறை அவங்களே தன்னிச்சையா செயல்படக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். நன்றி திரு மதுக்குராமலிங்கம்.